காவல்துறை மா அதிபர் சி டி விக்ரமரத்னவின் பதவி காலத்தை 3 வாரங்களுக்கு நீடிப்பதற்கு ஜனாதிபதியினால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்திற்கு அனுமதி வழங்கப் போவதில்லை என அரசியலமைப்பு பேரவை தீர்மானித்துள்ளது. எவ்வாறாயினும் சுமார் 1 மணி நேரத்திற்குள் காவல்துறை மா அதிபர் சி டி விக்ரமரத்னவின் பதவி காலத்தை மீண்டும் 3 வாரங்களுக்கு ஜனாதிபதி நீடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காவல்துறை மா அதிபர் சி டி விக்ரமரத்னவின் பதவிக்காலம் கடந்த மார்ச் மாதம் 26ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. எவ்வாறாயினும் ஜனாதிபதியினால் அவருக்கு 3 மாத கால சேவை நீடிப்பு வழங்கப்பட்டது. அவ்வாறு வழங்கப்பட்ட சேவை நீடிப்பு கடந்த ஜூன் மாதம் 26ஆம் தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் அவருக்கு மீண்டும் 3 மாதங்களுக்கு சேவை நீடிப்பு வழங்குவதற்கு ஜனாதிபதி தீர்மானித்திருந்தார். எனினும் குறித்த 3 மாத கால பகுதி நிறைவடைந்தவுடன் புதிய காவல்துறை மா அதிபர் ஒருவர் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டுடன் அரசியலமைப்பு பேரவை ஜனாதிபதியின் தீர்மானத்திற்கு அனுமதி அளித்திருந்தது. எவ்வாறாயினும் கடந்த 13ஆம் தேதி காவல்துறை மா அதிபர் சி டி விக்ரமரத்னவின் பதவிக்காலத்தை 3 வாரங்களுக்கு நீடிப்பதற்கு ஜனாதிபதி தீர்மானித்திருந்தார். இந்த தீர்மானம் தொடர்பில் நேற்றைய தினம் ஆராய்ந்த அரசியலமைப்பு பேரவை ஏகமனதாக ஜனாதிபதியின் தீர்மானத்தை நிராகரித்தது. எனினும் சுமார் 1 மணி நேரத்திற்குள் காவல்துறை மா அதிபர் சி டி விக்ரமரத்னவின் பதவிக்காலத்தை மீண்டும் 3 வாரங்களுக்கு ஜனாதிபதி நீடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 4 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு சீனாவிற்கு சென்றுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அங்கிருந்து இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் சில பகுதிகளில் இன்றைய தினமும் 100 மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அத்துடன் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை தொடரும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமு தென் மத்திய மற்றும் உவா மாகாணங்களின் சில பகுதிகளில் இன்றைய தினம் 100 மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சந்தர்ப்பங்களில் குறித்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதேவேளை நாட்டிலுள்ள 9 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை தொடர்ந்தும் அமலில் உள்ளது. நுவரெலியா, பதுலை, கண்டி, கேகாலை, மாத்தலே, ரத்னபுரி, மாத்தரை, காலி மற்றும் ஹம்மாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மின்கட்டண திருத்தம் தொடர்பான கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் என்பவற்றை இன்றைய தினம் மக்கள் வாய்மொழியாக வழங்க முடியும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கொழும்பில் உள்ள பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று முற்பகல் 9 மணி முதல் இந்த செயற்பாடு ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேநேரம் மின்கட்டண திருத்தம் தொடர்பான எழுத்து மூல முன்மொழிவுகளையும் அங்கு சென்று சமர்ப்பிக்க முடியும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் 2 வருடங்களுக்கு மின்சார கட்டணத்தை 10% அதிகரிக்க வேண்டிய தேவை இருப்பதாக இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு அறிவித்துள்ளது. இந்த ஆண்டின் அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரையான காலப்பகுதிக்குள் மின்சார சபையின் உத்தேச வருமானம் மற்றும் செலவினங்கள் என்பவற்றுக்கு இடையிலான இடைவெளியை நிர்வகிப்பதற்கு மின்கட்டணங்களை அதிகரிக்க வேண்டியது அவசியமானது என இலங்கை மின்சார சபை சுட்டிக்காட்டியுள்ளது. மின்சார கட்டணத்தை 22% அதிகரிப்பதற்கு இலங்கை மின்சார சபை சமர்ப்பித்த தரவுகளில் முரண்பாடுகள் காணப்படுவதால் மின்கட்டணத்தை மீள மதிப்பிடுமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அண்மையில் இலங்கை மின்சார சபைக்கு எழுத்து மூலம் அறிவித்திருந்தது. இதன்படி இலங்கை மின்சார சபையின் பொது முகாமையாளர் இதற்கான பதில் கடிதத்தை அனுப்பியுள்ளார். கடந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் மற்றும் உள்ளூர் தனியார் மீன் உற்பத்தியாளர்களுக்கு செலுத்துவதற்காக அரசு வங்கியொன்றிலிருந்து 32% வட்டி விகிதத்தில் பெறப்பட்ட மேலதிக பற்றுக்காக 1,56,051 மில்லியன் ரூபாவை செலுத்த வேண்டியுள்ளதாக அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
அத்துடன் செப்டம்பர் மாதம் 30 திகதி வரை வெளித்தரப்பினருக்கு செலுத்த வேண்டிய கடன் மற்றும் அசல் கொடுப்பனவுகளின் தொகை 4,21,818 மில்லியன் ரூபாவாகும் என மின்சார சபையினால் அனுப்பப்பட்டுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறான பின்னணியில் இந்த மாதம் முதல் எதிர்வரும் டிசம்பர் மாதம் வரையான காலப்பகுதியில் இலங்கை மின்சார சபையின் உத்தேச மொத்த வருமானம் 6,03,736 மில்லியன் ரூபாவாக காணப்படுகின்ற போதிலும் அந்த காலப்பகுதிக்கான உத்தேச செலவினம் 6,22,478 மில்லியன் ரூபாவாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி மதிப்பிடப்பட்ட பற்றாக்குறை 18,742 மில்லியன் ரூபாவாகும் என அந்த கடிதத்தில் இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. உணவு பாதுகாப்பிற்காக இலங்கை உடனடியாக நிலையான விவசாயத்தை நோக்கி இடம்பெயர வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவு திட்டம் அறிவித்துள்ளது. உலக உணவு தினத்தை முன்னிட்டு கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் வைத்து அந்த அமைப்பின் பிரதிநிதிகள் இந்த விடயத்தை வலியுறுத்தியுள்ளனர். இலங்கையில் நீர்வளங்களுக்கான அபாய நிலை தொடர்ந்தும் அதிகமாகவே காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் நன்னீர் வளங்கள் மற்றும் அவற்றின் நிலைத்தன்மையை பாதுகாப்பதில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் இதன்போது குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது நாட்டிலுள்ள மொத்த நன்னீரில் 82% நெல் விவசாயத்துக்கு மாத்திரம் பயன்படுத்தப்படுவதாக உலக உணவு திட்டத்தின் அதிகாரிகள் இதன்போது குறிப்பிட்டுள்ளனர். அத்தியாவசிய பொருட்களின் விலை மேலும் குறைக்கப்பட வேண்டும் என வர்த்தக ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்தே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தற்போது குறைக்கப்பட்டுள்ள விலைக்கமைய சில பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதில்லை எனவும் வர்த்தக ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். நாட்டிலே அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் இன்னும் குறைக்கப்பட வேண்டும் என்றால் அத்தியாவசிய பொருட்களினுடைய